வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோ வந்து நம்ம சைக்காலஜியில் 9th பார்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 8 வரையும் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதை பார்க்காதவங்க அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 9 இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மோட்டம் என்பதன் பொருள் அல்லாதது எது அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஏ அசைவு, பி இயக்கம், சி நகர்தல், டி பெருக்கம். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி பெருக்கம். மோட்டம் அல்லாத, மோட்டம் என்பதன் பொருள் அல்லாதது வந்து டி பெருக்கம். அடுத்த க்வெஸ்சன், மனப்பான்மையை அளவிட பயன்படும் சோதனை எது? ஆப்ஷன் ஏ டிஏடி சோதனை, ஆப்ஷன் பி தர்ஸ்டன் அளவுகோல், ஆப்ஷன் சி டேட், ஆப்ஷன் டி டபிள்யூஏஐஎஸ்ஒய் சோதனை. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தர்ஸ்டன் அளவுகோல். மனப்பான்மையை அளவிட பயன்படும் சோதனை வந்து தர்ஸ்டன் அளவுகோல். அடுத்த க்வெஸ்சன், எது கற்பனையின் வகை அல்ல அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பின்பற்றும் ஆக்க நிலை ஆக்க கற்பனை, ஆப்ஷன் பி பயன்வழி கற்பனை, ஆப்ஷன் சி அழகுணர் கற்பனை, ஆப்ஷன் டி பயன்படுத்தும் கற்பனை. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பயன்படுத்தும் கற்பனை. எது கற்பனையின் வகை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி பயன்படுத்தும் கற்பனை. அடுத்து ஃபோர்த்து க்வெஸ்சன், தர்க்க சிந்தனை குவி சிந்தனை என அழைக்கப்படுகின்றது, உருவாக்கும் சிந்தனை வந்து விரி சிந்தனை என அழைக்கப்படுகின்றது. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி, ஆப்ஷன் பியில் வந்து ஒன்று மட்டும் சரி, ஆப்ஷன் சினா ஒன்று சரி ரெண்டு தவறு, ஆப்ஷன் டியில் வந்து இரண்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. தர்க்க சிந்தனை வந்து குவி சிந்தனை என அழைக்கப்படுகின்றது, உருவாக்கும் சிந்தனை வந்து விரி சிந்தனை எனவும் அழைக்கப்படுகின்றது. சோமஸ்கி எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ புலன் உணர்வு, ஆப்ஷன் பி புலன் காட்சி, ஆப்ஷன் சி கருத்துருவாக்கியம், ஆப்ஷன் டி உளமொழி. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உளமொழி. சோமஸ்கி வந்து எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னா ஆப்ஷன் டி உளமொழியுடன். அடுத்த க்வெஸ்சன், தூண்டல் துலங்கல் கோட்பாடு அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ உட்காட்சி மூலம் கற்றல், ஆப்ஷன் பி முயன்று தவறி கற்றல், ஆப்ஷன் சி ஆக்க நிலையுறுத்தம் மூலம் கற்றல், ஆப்ஷன் டி எதிர்மறை கற்றல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உட்காட்சி மூலம் கற்றல். தூண்டல் துலங்கல் கோட்பாடு அல்லாதது வந்து உட்காட்சி மூலம் கற்றல். ஒத்தக்கூறு கோட்பாட்டை கூறியவர் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பாப்லோ, ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி தான்டைக், ஆப்ஷன் டி குலர். இதில் கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தான்டைக். ஒத்தக்கூறு கோட்பாட்டை கூறியவர் வந்து ஆப்ஷன் சி தான்டைக். அடுத்த க்வெஸ்சன், ஏற்கனவே கற்றுக்கொண்ட செயல் தற்போது கற்கும் செயலுக்கு தடையாக இருந்தால் அது எந்த வகை தடை அப்படின்னா, ஆப்ஷன் ஏ முன்னோக்க தடை அதாவது ப்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன், ஆப்ஷன் பி பின்னோக்க தடை ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன், ஆப்ஷன் சி செயல்படும் தடை, ஆப்ஷன் டி செயல்படா தடை. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முன்னோக்க தடை ப்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன். அடுத்த க்வெஸ்சன், குறுகிய கால நினைவு அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரியின் காலம் எவ்வளவு அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ஏ வந்து ஒரு நிமிடம், ஆப்ஷன் பி 30 to 50 மினிட்ஸ், ஆப்ஷன் சி வந்து 15 to 20 நொடிகள், ஆப்ஷன் டி ஒரு நிமிடத்திற்கு மேல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 15 to 20 நொடிகள். அடுத்த க்வெஸ்சன், பலகாரணி கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அதாவது பலகாரணி கொள்கை கொள்கைக்குரிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ குழுக்காரணி கொள்கை,
ஆப்ஷன் பி முடியரசு கொள்கை, ஆப்ஷன் சி குடியரசு கொள்கை, ஆப்ஷன் டி பன்முக அறிவாண்மை. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி முடியரசு கொள்கை. பலகாரணி கொள்கை வந்து முடியரசு கொள்கை எனவும் அழைக்கப்படுகின்றது. அடுத்த க்வெஸ்சன், ஆளுமையுடன் தொடர்புடைய சுரப்பி எது? ஆப்ஷன் ஏ பிட்யூட்ரி, ஆப்ஷன் பி தைராய்டு, ஆப்ஷன் சி பாரா தைராய்டு, ஆப்ஷன் டி அட்ரினலின். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தைராய்டு. ஆளுமையுடன் தொடர்புடைய சுரப்பி எதுனா தைராய்டு. அடுத்த க்வெஸ்சன், ஆளுமையை உடலமைப்பை கொண்டு வகைப்படுத்தியவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹிப்போக்ரட்ஸ், ஆப்ஷன் பி கிரேட் சுமர், ஆப்ஷன் சி ஹெல்டன், ஆப்ஷன் டி யூங். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி யூங். ஆளுமையை உடலமைப்பை கொண்டு வகைப்படுத்தியவர் வந்து ஆப்ஷன் டி யூங். ஆளுமையை அளவிடும் முறைகள் அல்லாதது எது? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ நீளாய்வு, பி தரவுகோல், சி தனியாலாய்வு, டி உற்றுநோக்கல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஏ நீளாய்வு. ஆளுமையை அளவிடும் முறைகள் அல்லாதது எது? க்வெஸ்சன் வந்து நல்லா ரீட் பண்ணணும். முறை கேட்குறாங்களா முறை அல்லாதது கேட்குறாங்களா அப்படின்னு, இதில் வந்து ஆளுமையை வந்து அளவிட முடியாத ஆய்வு எது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கரெக்டான ஆன்சர் நீளாய்வு. அடுத்த க்வெஸ்சன், ஒரு பக்கம் விருப்பமும் மறுபக்கம் அச்சுறுத்தலும் கொண்ட மனப்போராட்டம் வந்து எவ்வகை போராட்டம் என அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அணுகுதல் அணுகுதல் போராட்டம், ஆப்ஷன் பி விலகுதல் விலகுதல் போராட்டம், ஆப்ஷன் சி அணுகுதல் விலகுதல் போராட்டம், டி இவை அனைத்தும். இதில் கரெக்டான ஆன்சர் சி அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம். இதில் க்வெஸ்சன்ல இருக்கும் விருப்பமும் பயமும், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, அதனால் அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் தான் இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், இடுகாட்டை கடக்கும் போது விசில் அடித்தல் வந்து எவ்வகை தற்காப்பு நடத்தை அப்படின்னா ஏ ஒன்றுதல், பி வினை உருவாக்குதல், சி பகற்கனவு காணுதல், டி ஈடு செய்தல். இதில் கரெக்டான ஆன்சர் பி வினை உருவாக்குதல். பயத்தில் ஏதாவது ஒரு செயலை உருவாக்குதல் தான் வந்து வினை உருவாக்குதல். இதில் இடுகாட்டை கடக்கும் போது விசில் அடித்தல் வந்து வினை உருவாக்குதல் தற்காப்பு நடத்தையாகும். அடுத்த க்வெஸ்சன், தேர்வில் குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒருவர் தேர்வு சமயம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என பொய் பேசுவது எந்த வகை செயல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈடு செய்தல், பி புறத்தொழில், சி காரணம் கற்பித்தல், டி பின்னடைதல். இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து சி காரணம் கற்பித்தல். தேர்வில் குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒருவர் தேர்வு சமயம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறுவது வந்து காரணம் கற்பித்தல் ஆகும். அடுத்த க்வெஸ்சன், எது நெகிழ்வுத்தன்மை உடைய அறிவுரை பகர்தல் அப்படின்னா ஏ நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல், பி நெறிசாரா அறிவுரை பகர்தல், சி சமரச அறிவுரை பகர்தல், டி குழு அறிவுரை பகர்தல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து சமரச அறிவுரை பகர்தல் ஆகும். எப்பயுமே சமரசத்துன்னு ஒரு சமரசமாக இருந்தால் அது ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எது நெகிழ்வுத்தன்மையுடைய அறிவுரை பகர்தல் அப்படின்னா ஆன்சர் வந்து சமரச அறிவுரை பகர்தல். அடுத்த க்வெஸ்சன், நுண்ணறிவு சோதனை அல்லாதது எது? அதாவது நுண்ணறிவு சோதனை என்பது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த டெஸ்ட்டு அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. கனசதுர கட்டையில் வடிவமைத்தல், ஆப்ஷன்ஸ் பி பார்த்தனா பொருள் இணைத்தறிதல், சி கணக்கறிவு, டி படம் வரிசைப்படுத்துதல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஏ கனசதுர கட்டையில் வடிவமைத்தல். ஸோ கனசதுர கட்டையில் வடிவமைத்தல் என்பது நுண்ணறிவு சோதனை அல்லாதது. டாக்டர் அறைக்கு செல்வதற்கு முன்பே ஒரு குழந்தை வந்து அழுகிறது, ஸோ இது வந்து எந்த வகை செயல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆக்க நிலையுறுத்தம், பி வந்து கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம், சி உட்காட்சி வலி கற்றல், டி முயன்று தவறி கற்றல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஆக்க நிலையுறுத்தம். டாக்டர் அறைக்கு செல்வதற்கு முன்பே ஒரு குழந்தை அழுவது வந்து ஆக்க நிலையுறுத்தம் ஆகும். அடுத்த க்வெஸ்சன்,
ஒரு மாணவன் ஒரு மாணவனின் மனவயது 8, அம்மாணவனின் கால வயது 10 எனில் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நுண்ணறிவு ஈவுக்கு வந்து மனவயது பை கால வயது இன்ட்டு 100 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ எந்த நம்பரை கொடுத்தாலும் அதில் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இதில் வந்து ஆன்சர் வந்து பி 80 அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு மாணவனின் மனவயது வந்து 8 எனில் அம்மாணவனினுடைய கால வயது என்ன, 10 எனில் நுண்ணறிவு ஈவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீ டிவைட் பண்ணி வகுத்து பெருக்கி 100 பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், 80. அடுத்த க்வெஸ்சன், புலன் உணர்வுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யாதவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முல்லர், ஆப்ஷன் பி பெக்னா, ஆப்ஷன் சி பெல், ஆப்ஷன் டி நன். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நன். இவர் வந்து புலன் உணர்வுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யாதவர். மற்ற 3 பேருமே ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க, முல்லர், பெக்னா மற்றும் பெல். இவங்க 3 பேருமே புலனுணர்வுகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள். அடுத்த க்வெஸ்சன், இணைக்கோடுகள் இணைவது போல் தோன்றுவது வந்து எந்த வகை காட்சி அப்படின்னா ஆப்ஷன் ஏ இயக்கு திரிபு காட்சி, ஆப்ஷன் பி பார்வை துணை திரிபு காட்சி, சி இல் பொருள் காட்சி, டி மாற்று தோற்றங்கள். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பார்வை துணை திரிபு காட்சி. இணைக்கோடுகள் வந்து இணைவது போல் தோன்றுவது எந்த வகை திரிபு காட்சி அப்படின்னா பார்வை துணை திரிபு காட்சி. அடுத்த க்வெஸ்சன், உடன்பாடு ஏற்படாமல் திடீரென உருவாகும் குழு எந்த குழு அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதன்நிலை குழு, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலைக்குழு, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலைக்குழு, டி நான்காம் நிலைக்குழு. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முதல் நிலைக்குழு, ஃபஸ்ட் டிகிரி குரூப் அப்படின்னு இந்த முதல் நிலைக்குழுவை வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்லையும் கேட்கலாம், ஃபஸ்ட் டிகிரி குரூப். உடன்பாடு ஏற்படாமல் திடீரென உருவாகும் குழு முதல்நிலை குழு. ஃபியாஜேவின் கருத்துப்படி ஒரே சமயத்தில் பல பண்புகளை சிந்திக்கும் பருவம் எது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புலனீடான நிலை, ஆப்ஷன் பி புலன் உணர்வு நிலை, ஆப்ஷன் சி முற்சிந்தனை வளர்ச்சி, ஆப்ஷன் டி முறையான செயல்நிலை. இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து புலனீடான நிலை. ஃபியாஜேவின் கருத்துப்படி ஒரே சமயத்தில் பல பண்புகளை சிந்திக்கும் பருவம் வந்து புலனீடான நிலையாகும். அடுத்த க்வெஸ்சன், அகமுகன் காணப்படும் சிந்தனை எவ்வகையைச் சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குவி சிந்தனை, ஆப்ஷன் பி விரி சிந்தனை, சி ஆக்க சிந்தனை, டி உருவாக்கும் சிந்தனை. அகமுகன் காணப்படும் சிந்தனை வந்து குவி சிந்தனை ஆகும். அடுத்த க்வெஸ்சன், தந்தை தான் படிக்க முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய மகள் விரும்பாவிட்டாலும் குறிப்பிட்ட பாடத்தை படிக்க வைப்பது வந்து எந்த வகை செயல் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புறத்தெறிதல், ஆப்ஷன் பி காரணம் கற்பித்தல், சி பின்னோக்குதல், டி மடைமாற்றம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஏ புறத்தெறிதல். ஒரு தந்தை வந்து தான் படிக்க முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய மகன் அல்லது மகள் விரும்பாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்க வைப்பது வந்து புறத்தெறிதல் முறையாகும். அடுத்த க்வெஸ்சன், குழந்தைகளிடம் கற்றலுக்கு ஏற்ப வளர்ச்சிக்கான அறிவு வளர்ச்சிக்கான ஆயத்த நிலை உருவாக்குதல் காரணிகள் அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உடல் வளர்ச்சி, ஆப்ஷன் பி மனமுதிர்ச்சி, ஆப்ஷன் சி ஊக்குவித்தல், ஆப்ஷன் டி திறமை. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் டி திறமை. குழந்தைகளிடம் கற்றலுக்கு ஏற்ப அறிவு வளர்ச்சிக்கான ஆயத்த நிலை உருவாக்குதல் காரணிகள் அல்லாதது வந்து திறமை. அடுத்த க்வெஸ்சன், ஒரு குழந்தை எந்த செயலில் ஈடுபடும் போது அதற்கு இந்த செயல் இந்த அறிவு வந்து கண்டிப்பாக தேவை இந்த செயல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு, ஆப்ஷன் பி ஊக்குவித்தல், ஆப்ஷன் சி ஆளுமை, டி ஆயத்த நிலை. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயத்த நிலை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலில் ஈடுபடும் போது அந்த குழந்தை வந்து தயாராக இருக்கணும். ஸோ அந்த தயார் நிலை அப்படின்றதான் வந்து ஆயத்த நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயத்த நிலை. அடுத்த க்வெஸ்சன், தேர்வுக்கு பின் மறந்து போகத்தக்க வகையில் நினைவாற்றலை வலியுறுத்தும் கற்றலை விட
பொருள் உணர்ந்து கற்க மாணவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தியது வந்து எந்த கொள்கை, அப்படி எந்த கலை திட்டம் கொள்கை அப்படின்னா, ஆப்ஷன் ஏ புதிய கல்விக் கொள்கை, பி தேசிய கலை திட்டம், சி கோத்தாரி கல்விக்குழு, டி ஆச்சாரிய ராமமூர்த்தி குழு. இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் பி, தேசிய கலை திட்டம் 2005. இதுதான் வந்து ஒரு குழந்தை அதாவது தேர்வுக்கு பின் மறந்து போகத்தக்க வகையில் நினைவாற்றலை வலியுறுத்தும் கற்றலை விட பொருளுணர்ந்து கற்க வேண்டும் என மாணவர்களை வந்து வலியுறுத்தது அந்த குழு வந்து தேசிய கலை திட்டம் 2005 வருடம் வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன், ஒரே மாதிரியான அடிப்படை பண்புகளை நிகழ்ச்சிகளை ஒரு இன வகையாக சேர்த்து பார்த்தல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பார்த்து செய்தல், பி பின்பற்றுதல், சி கருத்துரு, டி பழக்கம். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கருத்துரு. ஒரே மாதிரியான அடிப்படை பண்புகளை நிகழ்ச்சிகளை ஒரே இன செயலாக சேர்த்து பார்த்தல் வந்து கருத்துரு என அழைக்கப்படுகின்றது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சைக்காலஜியில் பார்ட் 9 இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.